ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டான பூண்டு புளிக்குழம்பு டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுதாங்க நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போங்க பூண்டு புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்த்துடலாங்க. அதுக்கு பூண்டு 1/4 கிலோ பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்குங்க. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போங்க கடாய் வச்சாச்சு. கடாய் பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு. இப்போ தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். இப்போங்க ஆயில் சூடாகிடுச்சு. அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்குங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணாமல் அப்படி முழுசாகவே சேர்த்துக்கலாங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை இப்போ வதக்கி விட்டுடலாங்க. இப்போ தான் சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து இப்போ பூண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பூண்டு வதங்குற அளவுக்கு இப்போ வதக்கி விட்டுக்கலாம். இப்போங்க பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு பூண்டு வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கு. இப்போ சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ வதக்கி விட்டுடலாம். இப்போங்க தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீ வச்சு இப்போ ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துடலாம். இப்போ 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இப்போ கொதிச்சுக்கிட்டும் நல்லா அப்படி கெட்டி ஆயிடுங்க. இப்போங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா குழம்பு, நல்லா புளிக்குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ டேஸ்ட்டான பூண்டு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சாய் கிட்ஸ் ஃபுட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாய் கிட்ஸ் ஃபுட் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.